ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நெக்ஸ்ட் இயருடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கண்டக்ட் பண்ண போற எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் என்ன, அதோடைய எக்ஸாம் டேட் என்னங்கிறத அஃபிஷியலா ஷெட்யூல் எஸ்எஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜான்வரியில இருந்து ஜூன் வரைக்கும் என்னென்ன எக்ஸாம்ஸோட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க அண்ட் எந்தெந்த எக்ஸாம்ஸ் என்னென்ன டேட்ல கண்டக்ட் பண்ண போறாங்கிற அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் ஷெட்யூல் இதுல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸாம் டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷெட்யூல் தான் இப்போ வந்திருக்கு. இந்த எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அதோடைய பேசிக் எலிஜிபிலிட்டி என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சியோட எல்லா எக்ஸாம்ஸுக்குமே டெய்லி என்ன நீங்கள் படிக்கணுங்கிற ஷெட்யூலே நம்ம டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எஸ்எஸ்சிக்கு நான் இப்போ தான் படிக்க போகிறேன்னு நினைக்கிறீங்கன்னா இப்போதுலேருந்து ஷெட்யூலை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த எக்ஸாம்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி உங்களால் சிலபஸை கவர் பண்ணிக்கிட முடியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட் 12 எக்ஸாம். இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1st வரப்போகுது. இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் 1 month அப்ளை பண்ணுற மாதிரி டேட் தருவாங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா 6, 7, 8 இந்த 3 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி உங்களோட 18-32 இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு இந்த எலிஜிபிள் தான். இந்த எக்ஸாம்ஸோட குவாலிஃபிகேஷன் 10th, 12th degree இந்த 3 என்ன முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர், இது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம், இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது டெல்லி போலீஸோட சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸோடைய சப் இன்ஸ்பெக்டர், இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம். இந்த எக்ஸாம்ஸுக்கோட நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா February 14th ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்குமே எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு 1 month டைம் தருவாங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 9, 10, 13 இந்த 3 கண்டக்ட் பண்ண போகிறாங்க மே மாதம். இந்த எக்ஸாம்ஸோட எலிஜிபிலிட்டி என்னன்றதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக டிகிரி முடிச்சிருக்கணும் ஆனால் உங்களோட வயசு 20 மேலே வந்து இருக்கணும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிளாக இருக்கு. இது வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 29th வரப்போது. 1 month டைம் தருவாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த எக்ஸாம்ஸோட எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா June 4, 5, 6 இந்த 3 வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேவா, என்ன பிரான்ச்சில் டிகிரி முடிச்சிருக்கணும்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலோ இல்லைனா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலோ இந்த எக்ஸாம் எழுத எலிஜிபிள் தான். இந்த எக்ஸாமோட ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வர வர எப்படி இந்த எக்ஸாம்ஸோட கட் ஆஃப் டேட் என்ன வச்சுருக்காங்க, க்ரூஷியல் டேட் என்னவா வச்சுருக்காங்க, இதெல்லாம் பற்றி அப்போ டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேவா, நிறைய பேர் டவுட் வரும், நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன், நான் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கும் ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம்ஸ்க்கும் எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தால் தெரியும். ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் தான் எந்த டேட்ல ஏஜை கால்குலேட் பண்றோம், எந்த டேட்ல அவங்க வந்து எஜுகேஷனை கால்குலேட் பண்றாங்கன்றதெல்லாம் தெரியும். இப்போதைக்கு இந்த எக்ஸாம்ஸோட நோட்டிபிகேஷன் எப்போ வரும், எக்ஸாம்ஸோட டேட் என்னன்றது சொல்லியிருக்கோம். நீங்க இப்போதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலுமே இந்த செலெக்ஷன் போஸ்ட் 12 எக்ஸாம்ஸா இருக்கட்டும், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமா இருக்கட்டும், ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம்ஸா இருக்கட்டும் கிளியர் பண்றதுக்கு பாசிபிள் நிறையா. ஏன்னா மே ஜூன்ல தான் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இப்போதுலேருந்து படிக்க ஆரம்பிச்சாலுமே 5 சாலிடா உங்களுக்கு கையில இருக்கு. நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா 4 மாசத்துல கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணி ப்ராக்டிஸும் பண்ற மாதிரியே முடிச்சிடலாம். ஓகேவா, நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா எஸ்எஸ்சியோட எல்லா எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸும் இது ஒரு கோர்ஸ்ல அவைலபிளா இருக்கும். இந்த கோர்ஸ்ல கம்ப்ளீட்டா லேட்டஸ்ட் கண்டென்டோட சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் டீச் பண்ணிருப்போம். டீச் பண்ணும் போதே ஸ்மார்ட் அப்ரோச்சஸும் ப்ரீவியஸ் இயர்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸுமே இன்க்ளூட் பண்ணி தான் டீச் பண்ணிப்போம். ஸோ தட் நீங்க எக்ஸ்ட்ராவா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணணும் கிடையாது. மேக்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா டாபிக்கும் டீச் பண்ணிருப்போம், அந்த டாபிக்ல ப்ரீவியஸ் கொஸ்டினும் இன்க்ளூட் பண்ணிப்போம். ரீசனிங் அதே மாதிரி தான், ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் அப்படின்னு எல்லா கான்செப்டுமே கம்ப்ளீட்டா டீச் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணணும் நினைக்கிறவங்க இந்த ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா சிலபஸ கவர் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் அண்ட் இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்றதுக்கான வீடியோ அண்ட் கோர்ஸோட டீடைல் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதுல நீங்க ரீட் பண்ணிட்டு இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சிக்கு நீங்க இப்ப ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலுமே நெக்ஸ்ட் இயர்ல கண்டினியூஸா எக்ஸாம் வரப்போகுது. இது பாத்தீங்கன்னா Phase 1 தான். Phase 1 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கண்டக்ட் பண்ண போற எக்ஸாம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா எக்ஸாம்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர், அதுக்கப்புறம் மேஜர் எக்ஸாம்ல எல்லாமே வருது. சிஹெச்எஸ்எல் எக்ஸாம், எம்பிஎஸ் எக்ஸாம், சிஜிஎல் எக்ஸாம், ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம், ஹிந்தி டிரான்ஸ்லேட்டரு, கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாம், இந்த எக்ஸாம்லாம் வருது. இதெல்லாம் வந்து ஜூனுக்கு மாசத்துல இருந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, அதாவது செகண்ட் ஹாஃப்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலுமே நெக்ஸ்ட் இயர் சாலிடா எஸ்எஸ்சியில இருந்து மட்டுமே 7-8 எக்ஸாம்ஸ் இருக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கிறது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போதுலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற பிகினர்ஸ்க்கான டீட்டெயில்டு வீடியோ வந்து போடுறோம். அந்த வீடியோ பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.